அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஐடியாஸ் குயின் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் வந்து நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறதோடு பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் நம்மளோட வேலையுமே சுலபமாக்கிக்கலாம் ஸோ இதில் சொல்லியிருக்க ஃபைவ் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எஃபெக்ட் இருந்துச்சா இல்லையாங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வந்து பன் வந்து கடையில் வாங்கும்போது நல்ல சாஃப்டாக ப்ளஃஃபியாக இருக்கும் அதை வந்து நம்ம அந்த பேக்கெட் விட்டு பிரித்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா டூ டேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பன் வந்து காஞ்சு போயிடும் அப்படி காஞ்சிருச்சுன்னா வர வரன்னு இருக்கும் நம்ம பிள்ளைங்களும் சாப்பிடாது நம்மளும் சாப்பிட மாட்டோம் நமக்கே இது சாப்பிட பிடிக்காது ஸோ அதனால் தூக்கி மாதிரி தான் இருக்கும் இனிமேல் நம்ம தூக்கி ஏறியே வேணாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாப்பாடு ஒல கொதிக்கிது பார்த்திங்களா அப்போ வந்து மேலே ஒரு பாத்திரத்தில் பண்ணை அடுக்கி வச்சு அதை ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த பண்ணு ஹீட் ஆகிடும் அந்த ஆவியில் அப்போ நம்ம அந்த பண்ணை எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக பிளஃபியாக இருக்கும் இது வந்து சா சோறு இதில் மட்டும் இல்லாமல் நம்ம சுடு தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்பையே மேலே வைக்கலாம் இல்லை பால் காய்ச்சும் போது மேலே வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால பண் நம்ம வாங்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி சாஃப்ட்டு கிடைக்கும் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நம்ம வாங்கும்போது எந்த சாஃப்ட் இருந்துச்சோ அதே சாஃப்ட் இருக்கும் ஸோ இந்த பண்ணை இனிமேல் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்பர் டூ நம்ம சிக்கன் குழம்பா இருக்கட்டும் மட்டன் குழம்பா இருக்கட்டும் எப்போவுமே நம்ம ஒரு வித டேஸ்ட்டோடு செய்வோம் ஆனால் அந்த டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க எப்பவும் செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியதாக அதோட கொஞ்சமாக ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு அது கூட மூணு பாதாம் அல்லது மூணு முந்திரி அதை வந்து நம்ம நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாதாமில் இருக்க எண்ணெய் வந்து நமக்கு அந்த குழம்புல மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் அது முந்திரியாக இருந்தாலும் அந்த ஆணத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆணை வந்து நல்லா இருக்கா இல்லையா எப்படி அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி செய்வோம் ஸோ டேஸ்ட்டு வந்து நல்லா ரிச்சாக ஹைஃபையாக இருக்கும் சப்பாத்திக்கும் இந்த சைடிஸ் வந்து ரொம்பவே செமையாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றுறது ஸோ செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் த்ரீ நம்ம எப்போவுமே குழம்பு ரசம் சோறு எது செஞ்சாலுமே வந்து கரண்டி யூஸ் பண்ணி செய்வோம் அந்த கரண்டி இந்த மாதிரி நம்ம கிண்டிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருவோம் அப்படி வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அடுப்பு வந்து நமக்கு வந்து டஸ்ட் ஆயிரும் அதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேஸ் அடுப்பு மேலே வந்து சின்னமாக வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம சமைக்கிறப்ப அது சோத்துக்கு யூஸ் பண்ணுற கரண்டியாக இருக்கட்டும் ஆணத்துக்கு யூஸ் பண்ணுற கரண்டியாக இருக்கட்டும் அப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு வந்து டஸ்ட் ஆகாது ஸோ நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் சமையல் முடித்த பிறகு அந்த தட்டோட சேர்த்து எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கேசிசி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலாக எப்பவுமே சிக் சிக்கனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் லைட்டாக ஊற்றி நம்ம எப்போவும் போல பெற பெசரி வச்சுக்க வேண்டியது தான் எக்ஸ்ட்ரா அது கூட என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ப்ளஸ் ஓட்ஸ் உங்ககிட்ட ஓட்ஸ் இல்லாட்டி அவல் இருந்தாலும் பெஸ்ட்டு அது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிக்கன் அதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸ் இல்லாட்டி அந்த அவலில் டிப் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறாங்க பார்த்திங்களா கேசிசி அது வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஹெல்த் கிடையாது நம்ம குழந்தைங்க எல்லாம் அந்த கேசிசின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆசைப்படும்போது நம்ம வீட்டில் செய்கிற சிக்கனை வச்சு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு வ வானலி வச்சு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ அந்த சிக்கன் ஆட் பண்ணுங்கள் இப்போ சிக்கன் ஆட் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் அந்த கடை ஸ்டைல்லே நமக்கு அப்படியே இருக்குது பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துக்கங்க அப்போ தான் வந்து அந்த கடை அந்த கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்க கடையில் உள்ள மாதிரி எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு இதோட சாஸ் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கடையில் இருக்க அதே டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு வந்து இதனால் வந்து உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டாவது அமௌண்ட்டையும் நம்ம மிச்சப்படுத்தலாம் கடையில் போனால் ஒரு பீஸே வந்து இரநூறுவா சொல்லுவாங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட வீட்லேயுமே முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் ஒவ்வொன்றையும் தனித்தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு வந்து பாக்ஸும் தேவைப்படும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடமும் நமக்கு நிறையா வேஸ்ட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி அட்டைப்பெட்டியில் ஒரு துண்டு கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் சென்டரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் ஒரு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பாதாம் வந்து ரைட் சைடு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் முந்திரி வந்து லெஃப்ட் சைடு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஈஸியாக வச்சிடலாம் அது நிறையா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணாது நம்ம ஒரு இதுக்கு எடுக்கணும் அப்படி பாயாசம் எல்லாத்துக்கும் எடுக்கணாலும் ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து எடுக்க தேவையில்லை ஒரு பாக்ஸை எடுத்தாலே அதுலேருந்து நம்ம எல்லாத்து இது பண்ணுறதுனால நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம் இடத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம் ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா நம்ம காய்கறி வாங்கும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி மல்லித்தலை எல்லாமே வாங்குவோம் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சோம் அப்படின்னா வீணாக போயிடும் ஸோ தனித்தனியாக வந்து நம்ம வேஸ்ட்டானது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி தான் மல்லித்தலையை தனியாக ஒரு டப்பா கருவேப்பிலையை தனியாக ஒரு டப்பா அந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இருக்காது அதையும் இதே மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் வந்து அட்டைப்பெட்டியை ரெடி பண்ணி இது மாதிரி மல்லித்தலைய ஒரு பக்கமும் புதினா ஒரு பக்கமும் நல்ல பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா மூணு டிவைடாக வச்சு கருவேப்பிலையூசிச்சு கூட நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு இடம் வந்து மிச்சமாகும் ஒவ்வொரு தடவை தொடர்ந்து எடுக்க தேவையில்லை ஸோ இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ